தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை அமைப்பதற்கு ஆரம்பம் முதலே தூத்துக்குடி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அந்த எதிர்ப்பை மீறி தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை அமைக்கப்பட்டது. ஆனால் அனுமதி பெற்ற ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுச்சூழல் விதிகளை மீறியும் அதே போன்று மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் மண்ணையும் காற்றையும் மாசுபடுத்தி செயல்பட்டு வந்தது. இதன் காரணமாக 2 முறை ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது. அதன் பிறகும் ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து தொடர்ச்சியான நிரந்தரமாக மூட வேண்டும் என்று பொதுமக்கள் போராட்டம் நடத்தியிருந்தனர். இந்நிலையில் கடந்த 2018 மே 22 ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் 1000 கணக்கான மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே மனு கொடுக்கும் போராட்டத்தை நடத்தினர். அதற்கு முன்னதாக 99 நாட்கள் தூத்துக்குடியிலையும் தூத்துக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களிலும் இந்த போராட்டம் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற அந்த போராட்டம் நடைபெற்று வந்தது. மே 22 நடந்த அந்த அமைதியான மக்கள் போராட்டத்தின் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். அதன் பிறகு 2 பேர் படுகாயமடைந்த 2 பேர் உயிரிழந்தனர். ஸ்டெர்லைட் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது காவல்துறையினர் நடத்திய அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட காவல்துறையினர் மற்றும் அதற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்தனர். அதனை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதோடு இது தொடர்பாக யாராவது புகார் மனு அனுப்பியிருந்தால் அதன் மீது முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று FIR பதிவு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் 29/5/2018 அன்று இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டிற்கு காரணமான காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் குறித்து புகார் மனு சிபிஐனுடைய ஜாயின்ட் டைரக்டருக்கு அனுப்பப்பட்டு 31/5/2018 அந்த புகார் மனு பெறப்பட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் சிபிஐ முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யாமல் காலம் தடுத்து வந்தது. அதன் பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதற்கு காரணமான காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் மீது முதல் FIR பதிவு செய்ய வேண்டும் என்று ஜாயின்ட் டைரக்டர்கள் நேரடியாக சென்று வலியுறுத்தினோம். அதனையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள அதன் பிறகு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சிபிஐ மீது தொடுக்கப்பட்டது. அதன் பிறகுதான் FIR என்பது பதிவு செய்யப்பட்டு சிபிஐ விசாரணை நடைபெற்று வந்தது. அதன் பிறகு தன்னுடைய இறுதி அறிக்கை குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்தது. அந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கிறது. என்னவென்றால் இந்த தூத்துக்குடி அமைதியாக நடைபெற்ற ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட்ட 13 பேர் கொல்லப்பட்டது உலகமே அறியும், இந்த நாடே அறியும். எவ்வாறெல்லாம் வந்து காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள் என்பது தெரியும். மஞ்சள் சீருடை அணிந்து துப்பாக்கி வைத்து சுட்டதெல்லாம் பார்த்த பிறகும் அந்த இறுதி குற்றப்பத்திரிகையிலே ஒரே ஒருவர் மட்டும்தான் இந்த சம்பவத்துக்கு காரணமானவர், குற்றவாளி என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே எதிர்ப்பு தெரிவித்து மனு தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது விசாரணை நடைபெற்றது. சிபிஐ ஒரு நேர்மையான முறையாக விசாரணை நடத்தி இந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் இதற்கு உறுதுணையாக இருந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையிலே அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள் என்று நம்புகிறோம்.